வாழ்க வளமுடன். சிலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, 90 நாள் நம்ம சேலஞ்ச் இப்போ எடுத்து போயிட்டு இருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 36 நாள் வந்துட்டோம். வேக வேகமாக நெருங்கிட்டு இருக்கோம். இன்னொரு 10 நாள் 48 நாள் கிட்ட வந்துடுவோம். சகோதரர்களே, மன உறுதியோடு பலரும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பலரும் புதிதாக பயிற்சிகளிலும் இணைஞ்சிட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி. அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் 90 நாள் ஆயினும் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஆயினும் கடந்து பார்த்துட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்னுடைய தேவையே இல்லை ஆச்சுங்களா. நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு அமிர்தத்தின் சுவையை, ஒரு மிக மிக டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு உணவின் சுவையை நீங்கள் ஒரு முறை அனுபவிச்சுட்டா அதுக்கப்புறமேல் வந்து யாரும் வந்து உங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளாகவே தெரிஞ்சிடும். அதுவே ஆகவே தான் ஆரம்ப கட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தேவை. அந்த ஆரம்ப கட்டத்தில் சப்போர்ட் தேவைன்னு தான் கிட்டத்தட்ட 8 சீசன் வந்தாச்சுங்க. இது 8வது சீசன் போயிட்டுருக்கு. இந்த சீசன் மேபி இந்த சீசன் வந்து நம்ம வந்து கடைசி சீசனாக இருக்கும். ஏன்னா 8 முறை நம்ம போட்டோம். பெரும்பாலான கேள்வி பதில்கள் மணிக்கணக்கில் நம்ம பதில் சொல்லியாச்சு. ஆகவே சகோதரர்கள், இந்த சீசன் முடிகிற வரைக்கும் என்னென்ன கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்டுருங்க. அதுக்கப்புறமேல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மனதை கடவுள்னு சொல்லலை ஆச்சுங்களா. மனசை பேஸ் பண்ணி நம்ம போகல. மனசை பேஸ் பண்ணி குரு வேதாத்ரி மகரிஷி மன வளக்கலை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அப்படி இல்லை. ஏன்னா மனசை பேஸ் பண்ணி இருந்தால் மனசுக்கு தகுந்தாற் போல் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. அப்புறம் வெளியில் ஏதேனும் ஒரு கடவுள், வெளியில் இருக்கிற பொருளை தான் கடவுள்னு சொல்லி நான் உங்களை டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன்னா அந்த அதை பற்றி அழகழகாக விவரிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம உயிரே கடவுள்னு சொல்லி நான் சொல்ல, சித்தர்களே சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை. அப்போ இதுக்கு பல பாதைகள் இல்லை. நமக்குள்ளாக இருக்கும் உயிர் தான் இறைவன், உயிர் தான் சிவம், உயிர் தான் எல்லாம், உயிர் தான் எல்லாற்றுவற்றுக்கும் அடிப்படை அப்படிங்கிற உயிரை துளைத்து உள்ள போகும்போது சிவத்தை உணர்வோம் அப்படிங்கும்போது அதை உணர்வதற்கான பாதையாக நம்முடைய உயிரணுக்களாக போகும்போது மனசை உடைத்து உணர்வை உடைத்து அதுக்குள்ள போறோம். சிலர் உணர்வை வச்சு தவம் போயிட்டு இருக்கும். உணர்வுன்னு போகும்போது அது விபாசனா புத்தர் சம்பந்தமா விஷயமா இருக்கும். அவங்க உணர்வுலேயே இருப்பாங்க. உணர்வு இல்லை, உணர்வு கடவுள் கிடையாது, மனமும் கடவுள் கிடையாது. ஆனால் மனதின் பாதையில் தான் உணர்வை கடந்து தான் கடவுள்கிட்ட போகணும், கருவறைக்குள்ளே போகணும். அந்த மாதிரி தான் மனதை உடைத்து உணர்வை உடைத்து உணர்வில் இருக்கும் உயிரையும் துடைத்து அதுக்குள்ளாக இருக்கும் ஆன்மா பரமாத்மாவை நோக்கி நம்ம போகிறோம். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற உயிரை எப்படி உணர்வது அப்படிங்கிற வரும்போது தான் நம்முடைய உயிரணுக்களை விந்துஜெயம் பயிற்சியின் மூலமாக மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்து வாழையாகிய சகசிரார தலத்தில் நிலைநிறுத்துவதற்கான பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்கோம். இது சித்தர்கள் கொடுத்தது தான். சித்தர்கள் வந்த வழியில் நம்ம எடுத்து சொன்னதை சொல்லியிருக்கோம். அடுத்தது, இந்த உயிர் வாழையில் நிலைத்த பிறகு அது அண்டமாக உடலில் இருக்கும், நம்முடைய உடலில் இருக்கும் சிப்பரமாக தட்பரமாக அண்டமாக வாழையாக சக்தியாக அன்னையாக எல்லாமாக இருப்பது நம்முடைய சகஸ்ரார தலத்தில் இருக்கிற சகஸ்ரார தலத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்ட உயிர் அணுக்களின் ஆற்றல் ஆச்சுங்களா. ஸோ இதில் நிலைக்க சித்துக்களும் கைகூடி வரும். நம்முடைய உயிர் அணுக்களானது, நம்முடைய விந்து சக்தியானது கடினத்தன்மை அடைந்து கற்பமும் அடையும் ஆச்சுங்களா. இதனுடைய உச்சகட்டமாக மரணமில்லா பெருவாழ்வும், உடல் எப்போதும் அழியாத அளவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கான மிக மிக இது தமிழில் தான் புரிய வைக்கவே முடியுமே ஆச்சுங்களா. தமிழ் மொழியிலிருந்து தான் புரிய வைக்கவே முடியும். ஆங்கிலத்தில் சேனல் ஓப்பன் பண்ணுறோம், நம்ம பேசினாலும் தமிழ் மொழியில் புரிய வைக்க முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிலத்தில் புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா நம் மொழியின் சிறப்பு அந்த மாதிரி. இது தெய்வீக மொழி, சிவத்திலிருந்து வந்த மொழி. அப்போது இது நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் தமிழ் மொழியை புரிந்து கொள்ளும். நான் தமிழர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த அரசியல்வாதிகளைப் போல இல்லை ஒரு சில அந்த மாதிரி யோசிக்கிறது. தமிழ் மொழியை பேச தெரிஞ்ச எழுத தெரிஞ்ச எல்லாருமே தமிழர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மொழி அப்படிங்கிற சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் ஆச்சுங்களா. சோழ சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். மொழி என்பது கருவூரரை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒரு மொழி என்பது ஒரு விஷயத்தை கடத்துவது, ஒரு கருத்தை கடத்துவது. அது தமிழ் தெய்வீக மொழி. தெய்வீக மொழி வந்து அதை நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்ம அதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் இறைவனுக்கு நெருக்கமாக நம்ம போயிடுவோம் ஆச்சுங்களா. அப்போது மொழியின் மீது மரியாதை இருக்கும். ஆனால் இது
எனக்கு சொந்தம். அது எப்படி தண்ணீரை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அது போல தமிழ் மொழியையும் சொந்தம் கொண்டாடிட்டு இதில் இதில் பிறந்துட்டாங்க அதில் பிறந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை. மொழி அப்படிங்கிறது தெய்வீக மொழியாக இருக்கிறதுனால, எளிமையாக இறைவனை உணர்த்துவதற்கு தகுந்த மொழியாக தமிழ் மொழி இருக்கிறதுனால இதை நம்ம வந்து எளிமையாக உணர்த்த முடியுது. நம்ம பிளஸ்டு, நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் பிளஸ்டு. இதை நான் டப்பிங் பண்ணி ஆங்கிலத்தில் சப்டைட்டில் போட்டால் கூட அதுக்கான வார்த்தைகள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே பெரிய கஷ்டம். அந்த அளவுக்கு சூட்சமமான விஷயங்களாக இருக்கும். ஆகவே பேசிக் இதுதான். இதுக்கு வந்து இறைவனை அடைவதற்கு பல பாதைகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா பாதையும் இறைவனை நோக்கி போகுதுன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு விஷயம், எல்லா பாதையும் இறைவனை நோக்கி போகிறது இல்லைங்க. ஆச்சுங்களா, தன்னை உணர்ந்து தானே அவனாக இறைவனாக சிவமாக இருக்கிறேங்கிறத உணர்ந்து அந்த தன்னை எப்படி உணர்வதுங்கிற விஷயத்துக்கு போய் அதை உணர்வதை அதை அதில் ஆழ்ந்து நிலச்சி லயிச்சு போகும்போது அது நாம் இறைவனை நோக்கிய பாதையில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். எல்லா விதமான சித்தர்கள் சொன்ன அந்த சித்துக்கள் அது இது என்னென்ன இருக்கோ எல்லாமே கைகூடி வரும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்மளை தகுதியுடையவர்களாக மாற்றிக்கணும். இதுக்கு பேசிக் தகுதியே பிரம்மச்சரிய நாட்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம். அப்புறம் அந்த ஆற்றலை நிறைய சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, சம்பாதிக்கிறத செலவு பண்ணாமல் விந்து ஜெயம் பயிற்சி மூலமாக எவ்வளோ சேமிக்கிறோங்கிறது முக்கியம். சும்மா சேமித்து வச்சுட்டு இருக்கிறத எப்படி வந்து மேல்நிலை தவங்களின் மூலமாக அதை வந்து பக்குவப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஆச்சுங்களா, ஸோ இது எல்லாம் கலந்து நம் இறைவனோடு நெருங்கி வாழ்ந்துட்டுருக்குறோம், இறைவனாகவே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இதை நான் வந்து விளக்கி விளக்கி விளக்கிட்டே போகணுங்கிறது இல்லை. ஆச்சுங்களா, இதுக்கு வந்து விதவிதமாக சொல்லணுங்கிறது கூட இல்லை. சித்தர்கள் சொன்னதை விளக்கம் கொடுத்துட்டோம்னா இந்த இந்த சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 90 நாள் முடிச்சிட்டோம் அப்படின்னா போதும். சேலஞ்சஸ்க்கான வீடியோஸ் வந்து நிறைய போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் சகோதரர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க ஸ்ட்ரகிள் ஆகவே வேண்டியதில்லை. இந்த சீசன்ஸில் இருக்கிற 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது இந்த வீடியோஸ் கிட்டத்தட்ட 6 சீசன் வந்து பாட்காஸ்ட்லேயும் போட்டிருக்கோம். இந்த சீசன் முடியும் போது எல்லா இதையும் எல்லாம் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா நீங்கள் ஆடியோவாகவும் கேட்டுக்கலாம். ஆச்சுங்களா, அடுத்தது இறைவன் என்ன வழி காட்டுறாரோ அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துட்டு பண்ணலாம். 2-3 திட்டமெல்லாம் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அது எல்லாமே இருக்குது. ஆங்கிலம், ஆங்கில சேனல், அடுத்தது புத்தகம் வெளியிடுவது. புத்தகம் வெளியிடுவதற்கு என்ன ப்ராப்ளம்னாங்க, அது வந்து இப்போ இருக்கிற சூழல் அடுத்த வருடம் அப்படிங்கும்போது என்னென்ன மாற்றங்கள் வருது, உலகளாவிய மாற்றங்கள் மிகப்பெரிய. நான் மூலிக் காலத்தை நோக்கி வேகமாக போயிட்டுருக்குறோம், சாதாரண காலமே இல்லை. நான் புத்தகத்தில் என்னென்ன விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேனோ அது எல்லாமே வீடியோஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆச்சுங்களா, ஆகவே அதை வந்து ஆவணப்படுத்தி புத்தகமாக மாற்றலாமா அப்படிங்கிறது எனக்கு நேரம் கிடைக்கும்போது, அது கிட்டத்தட்ட முடிஞ்ச ஸ்டேஜ் இருக்குது, அது வெளியிடுவதற்கு ஹோல்டு பண்ணியிருக்கு. இன்னும் வந்து நமக்கு இறையொருளால் இன்னும் பர்மிஷன் கிடைக்கல. ஆச்சுங்களா, வெளிப்படையாக சொல்லணும்னா உணர்த்துதல் வரல, ஆனால் அந்த வேலை கிட்டத்தட்ட 3/4 கிட்ட வந்துருச்சு. அடுத்தது ஆங்கில சேனலுக்கும் தமிழ் மொழியில் சேலஞ்சஸ் முடிஞ்ச பிறகு அதுக்கான இது எடுக்கலாமா இல்லையான்ட்டு, அதுவும் இறைவனின் உத்தரவு கிடச்சிச்சின்னா நம்ம அதுக்கான ஸ்டேஜ் எடுத்து பண்ணலாம். எனக்கு பர்சனலாக என்னோட லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த லைஃப்பில் வெறும் போதனை மட்டுமே செஞ்சுட்டே போகக்கூடாது அப்படிங்கிறது நான் ஆழமாக இருக்குது. எனக்குள்ளே நான் போய் நிலைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் அப்படிங்கிறத விட இறைவன் வந்து அதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கறனால இவ்வளோ விஷயம் நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்புறம் முழுக்க முழுக்க ஏன் அதில் நிலச்சி நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஷெடியூலே வந்து ஒரு கணிக்க முடியாத ஷெடியூலாக இருக்குங்க. எல்லோரும் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், பிரம்மச்சரியத்துக்கு வந்து தியானம் தவம் செய்வதற்கு வந்து குறிப்பிட்ட காலமெல்லாம் கிடையாது. நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னால நான் பாட்டுக்கு போய் காட்டுக்குள்ளே வந்து தியானம் பண்ணிகிட்டு தவம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷெடியூல் போயிட்டே இருக்கிறனால அந்தந்த க்ஷணத்தில் வாழ்ந்துட்டே போகணும்னு தான் ஒரு ஆர்வம் இருக்குது. சகோதரர்களுக்கு இந்த பூமியில் நான் வந்து எனக்கு புரிஞ்சதை இந்த சிற்றறிவுக்கு தெரிஞ்சது ஓரளவு சொல்லியிருக்கேன்னா அந்த திருப்தியோடு நான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எனக்குள்ளாக நிலைக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் உண்டு. பயிற்சிகளில் நம்மை நம்பி இணைஞ்சவங்களை இன்னும் மேம்படுத்தி இன்னும் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 100 பேர் 1000 நாள் கடக்கணும் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 150 சகோதரர்கள் ஆர்வமாக இணைஞ்சு டெலிகிராம் குரூப்பில் மங்க் மோடில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அதில் இருக்காங்க. அதே போல் 1000கணக்கான சகோதரர்கள் நார்மல் டெலிகிராம் குரூப்லேயும் இருக்காங்க. ஸோ நான் வந்து அவங்களை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி சித்தர்களின் பாதைக்குள்ளே எங்கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகணும், அதில் கவனம் செலுத்தணும்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குது. பப்ளிக்லாம் நம்ம பேசின விஷயங்கள் இந்தளவுக்கு போதும் இல்லையா, வேறு வேறு மன்றங்களில் வேறு வேறு மதங்களில் இருக்கிற தமிழ்மொழி தெரிஞ்ச சகோதரர்களுக்கு கூட இதெல்லாம் புரியும். இந்த விஷயங்கள்லாம்
எளிமையாக பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராங் ஆகிக்குவாங்க. ஆனால் நம்மளை நம்பி நம்ம கூட வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம முழு நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆகவே இந்த சீசன் வந்து இந்த 90 நாள் சேலஞ்சோடு நிறைவு பெறும். அதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்வி ஏதேனும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தவங்க மிஸ் ஆகிருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் எனக்கு கேட்டுடலாம். நாம் இந்த இதில் போட்டு நம்ம பதில் சொல்லிவிட்டு இந்த சீசன் வந்து கடைசி சீசனாக வச்சிடலாம்னா பப்ளிக்லாம் பப்ளிக்காக நம்ம சொல்கிற சீசன் கடைசி சீசனாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வேண்டாம், வெளியில் தேடலே வேண்டியது இல்லைங்க. நமக்குள்ளான தேடலுக்குள்ளே ஆழ்ந்து போயிட்டுருக்கலாம். பயிற்சிகளும் அப்படி தான், நம்ம வீடியோஸ் ஒரு முறை பயிற்சிகள் வந்து ப்ராப்பராக எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் ட்ரெயினப் ஆகிக்கிறீங்க. மீதி நேரங்கள் நான் வந்து ஒரே விஷயத்தை 100 முறை சொல்லி என்னுடைய நேரமும் விரயமாகி உங்கள் நேரத்தையும் நான் வந்து விரயம் செய்யறதுக்கெல்லாம் விரும்பலை. அதனால் பயிற்சிகளாக இருந்தாலும் நம்ம ஒரு முழுமையான ஒரு பேக்கேஜாக போட்டுட்டோம்னா அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதில் இருக்கிற சந்தேகங்கள் தான் இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்துருக்கோம், ஆல்ரெடி சொல்லியும் இருக்குது. சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சித்தர்களின் பாடல்கள். சித்தர்களோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய ஒரு பயணமும் ஒரு நாளும் சித்தர்கள் இன்றி இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் சித்தர் பாடல்களையும் கொஞ்சம் வேக வேகமாக பார்த்துட்டு கேள்வி பதிலையும் கொஞ்சம் பார்த்துடலாமுங்க. இமெயிலில் சகோதரரை அனுப்பியிருந்தார், நான் தேர்ந்தெடுத்து எடுக்கலைங்க. ஆகவே இமெயிலில் வந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறனால இமெயிலில் வந்த சித்தர் பாடல்களையெல்லாம் உங்களுக்கு படிச்சிடறேன். சங்கிரண்டு தாரையொன்று சன்ன பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை, சங்கிரண்டும் தவிர்த்து தாரையூர வள்ளிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே. இந்த பாடல் வந்து சிவவாக்கியர் பாடல், நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம். இதுதான் நம்ம வந்து டெய்லி வீடியோ போட்டிருக்கிறனாலங்க பழைய வீடியோவில் நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து இல்லாமல் திரும்ப ஒன்றே சொல்லிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த இதுக்கான விளக்கத்தை இப்போ பார்த்துருவோம். இதில் ஒரு முக்கியத்துவமான ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன, கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே அப்படின்னா திருமணமாகி வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழ முடியும். எப்போ அப்படிங்கிறது பின்னாடி முதல் 3 வரியில் சொல்லியிருக்காரு. சங்கிரண்டு தாரையொன்று சன்ன பின்னல் ஆகையால் ஆச்சுங்களா, சன்ன பின்னல்னா இப்படி பாம்பு நாகப்பாம்பு 2 பாம்பு கோவில்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சன்ன பின்னல். தாரை அப்படிங்கிறது வந்து வாழைத்தார் பார்த்துருப்பீங்க, வாழைப்பழங்களெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் குச்சியாக இருக்கும் ஆச்சுங்களா, அதில் வந்து ரவுண்டாக வரும், அதுதான் நம்முடைய சக்கரங்கள். அதுதான் சொல்கிறாரு சங்கிரண்டுன்னு என்ன சொல்கிறாருன்னா 2 விதமான விளக்கங்கள் நான் முதல்ல கொடுத்துருப்பேன். சங்கு 2 அப்படிங்கும்போது முதல்ல என்ன எடுத்துக்கலாம், நம்முடைய இடகளை பிங்களை நம்முடைய சுவாசத்தில் இருக்கும் 2 சுவாசமாக எடுத்துக்கலாம். ஆனால் அது இந்த இடத்துக்கு சரியாக பொருந்துமா அப்படின்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது சங்கு 2 அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து நம்முடைய விதைப்பையை சொல்கிறாரு. ஆண்களுக்கான விஷயமும் எடுத்துக்கலாம், பெண்களாக ஒரு வேலை இருந்தீங்கன்னா அது நம்முடைய சுவாசத்தில் 2 சுவாசம் 2 சுவாசம் 2 மூக்குலையும் ஒரே நேரத்தில் வராது, மாறி மாறி வரும் இல்லைங்களா, அதாக எடுத்துக்கலாம். ஆண்களுக்கு விதைப்பையை வந்து சங்குன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா விதை கொட்டைகள் வந்து சங்கு மாதிரி தான் இருக்கும். சங்கு 2 தாரை 1 அது சன்ன பின்னலாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னலாகையால் மங்கி மாலு தே உலகில் மானிடங்கள் எத்தனை. இப்போ வந்து இந்த தாரை வழியாக நம்முடைய ஆற்றல் வந்து உயிரணுக்கள் வந்து விந்து சக்தியாக கன்வர்ஷன் ஆகி விதைப்பையில் சேகரமாகுது. அட்ஜஸ்ட் சமயத்தில் இந்த காம உணர்வுனால இந்த உலகமே மங்கி மறைஞ்சிட்டு இருக்கு, வலிமை குறைஞ்சிட்டு இருக்கு ஆச்சுங்களா. அப்போ எப்படி இதுலேருந்து வெளிப்படுறது, எப்படி வந்து நம்ம பலவீனத்திலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னா சங்கிரண்டையும் தவிர்த்து தாரையூர வள்ளி ஊத வள்ளீரல். அப்போது விதைப்பைக்குள்ளாக விந்து சக்தியாக கன்வர்ஷன் ஆகி போயிட்டு இருக்கிற நம்முடைய உயிர் அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, உயிரணுக்கள் வந்து விந்து சக்தியாக கன்வர்ஷன் ஆகிற அந்த அர்ஜஸ் காம உணர்வுகளை எல்லாம் தவிர்த்துட்டு சங்கிரண்டையும் தவிர்த்துட்டு விந்துஜய பயிற்சி மூலமாக ரெகுலராக முதுகுத்தண்டு வழியாக நம்முடைய ஆற்றலை உயிரணுக்களை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யறதுக்கான சக்தியோடு இருந்தீங்க அப்படின்னா கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே. இது வந்து என்னடா இது விந்துஜய பயிற்சி செஞ்சு உடனே போய் கல்யாணம் பண்ணி அப்படியெல்லாம் சொல்ல அப்படி இல்லைங்க. இது வந்து குருகுல கல்வி முறையில் சித்தர்கள் வாழ்ந்த காலம், ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் அந்த டைமில் தான் பெரும்பாலான சித்தர்கள் இருந்திருக்காங்க, உடல் உண்மையான உடலோடு இருந்த காலம். இந்த பாடல்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்ததுதான். அப்போது அப்போல்லாம் குருகுல கல்வி முறை சரியாக இருந்துச்சு. மாணவர்கள் குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு மேலே பிரம்மச்சரியத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்துஜய பயிற்சியெல்லாம் எளிமையாக அவங்க செஞ்சு நல்லா வலிமையோடு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கைக்குள்ளே போனாலும் அவங்க ஆற்றல் குறைபாடு இருக்காது ஆச்சுங்களா. மன்னர்கள்லாம் 10 கல்யாணம் 5 கல்யாணம், ராஜராஜ சோழரே 10 5 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு கல்யாணம் பண்ணாலுமே அவங்க வந்து உயிரணுக்களை விரயம் செய்யாது, சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊதி நல்ல ஒரு பிரம்மச்சரிய ஒழுக்க கல்வி முறையில் வந்ததுனால அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கே முடிய மாட்டேங்குது. அந்த பெண்கள் தவறான பழக்கங்களுக்கு போகிற அளவுக்கு ஆண்கள் பலவீனமாகவும் இருக்காங்க.
ஆகவே ஆரம்ப கட்டத்தில் ஒரு வருடமாயினும் விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு இணைஞ்சா கூட காம உணர்வு இன்றி அர்ஜஸை ஏற்படுத்தி உயிரணுக்களை விதைப்பையோடு இணைத்து விந்துசக்தியை மாற்றாமல் தாரை ஊத வல்லவராக விந்துஜெயம் பயிற்சியில் ஆழ்ந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடைச்சிட்டா திருமணமானாலும் தன்னை சுற்றி எத்தனை பெண்கள் இருந்தாலும் கூடி வாழ்ந்தாலும் நமக்கு வந்து எந்த குறைபாடும் வராது அப்படிங்கிறார். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இந்த பாடலை நான் திரும்பவும் படிக்கிறேன். சங்கிரண்டு தாரையொன்று சன்னபின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை, சங்கிரண்டையும் தவிர்த்து தாரையூத வள்ளீரே கொங்கை மங்கை வங்கரோடு கூடி வாழலாகுமே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணலே அனாதியே அனாதி முன் அனாதியே பெண்ணுமானும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெல்லாம் கண்ணிலானி சுக்கிலம் கண்ணிலானின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே மண்ணுள்ளோரும் விண்ணுள்ளோரும் வந்தவாறு எங்கனே. வாழ்க வளமுடன். இது அருமையான பாடலுங்க. இது வந்து பாருங்க, நான் பல முறை சொல்றதான், நம்ம எப்போ நம்ம முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சோம் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது தந்தையாரினுடைய ஒரு சொட்டு விந்து சக்தியிலிருந்து கூட இல்லை, அதுல இருக்கிற மில்லியன் பல லட்சம் உயிரணுக்கள் இருக்கும் ஒற்றை உயிரணுவா. அதுக்குள்ள யார் இருக்காங்கன்னா, அண்ணலே அனாதியே அனாதி முன் அனாதியே, எல்லாம் உள்ள சிவமே அதனுள் நிறைஞ்சு அந்த உயிருக்கு அந்த அணுவில் அந்த ஒற்றை அணுவிலும் இறைவனே உட்புகுந்து அனாதியே அண்ணலே அனாதியே அனாதி முன் அனாதியே பெண்ணுமானும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்பு முன்னலாம். அப்போ இந்த ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்பதற்கு முன்பாக தந்தையாரின் உயிர் அணுவின் உள்ளாக சிவம் இறைவன் அண்ணலே அனாதியே அனாதி முன் அனாதியே உள் புகுந்து இருந்ததுனால பெண்ணுமானும் ஒன்றுதான் பிறப்பதற்கு முன்னெல்லாம் கண்ணில் ஆணின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே, அந்த கரு பெண்ணின் கருப்பையினுள்ளாக அந்த ஆணின் சுக்கிலம் வந்து உள்ள நுழையிற அந்த நாளில் தான் மண்ணுள்ளோரும் விண்ணுள்ளோரும் உயிர் பிடிச்சு வந்திருக்காங்க. ஏன், உயிரணுக்களின் அருமையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிற அந்த ஒற்றை உயிரணு தானுங்க. அப்போ நான் ஏன் அந்த ஒற்றை உயிரணுவை பற்றி நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகுதுங்க அது, எல்லாம் உள்ள சிவமே இறைவனே நமக்குள்ளாக இருக்கார். அதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இறைவனை பார்த்து அந்த சிற்றம்பல நாயகனை பார்த்து அந்த இறைவனின் கூத்தை திருக்கூத்தை ஆனந்த கூத்தை நமக்குள்ளாக ரசித்து ரசித்து அனுபவித்து பார்க்கும் வாய்ப்பையும் நம்ம அதுக்கான அதுதான் இறைவனை நோக்கிய பாதை இல்லைங்களா, அதுதான் நம்ம பயிற்சி முறைகளையும் நம்ம ஆழ்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்போது இந்த இறைவன் தான் எல்லாம் உள்ள சிவமே இறைவனே, பேர் வேற வைக்கல என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் பாதை ஒன்று தான், பல பாதையெல்லாம் இல்லை. நம்மனால ஏழாவது வானத்தில் பதினெட்டாவது வானத்தில் இருக்கிற இறைவனெல்லாம் போய் பார்க்க முடியாது, ஆனால் நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை நம்மளால் பார்க்க முடியுமில்ல, எளிமையாக பார்க்கல இல்லைங்களா. அதுக்கான பாதை நம்மை உணர்வதற்கும் அதை அதற்கான பாதையும் தான் நம்முடைய சித்தர்கள் காட்டிய பாதை. ஆச்சுங்களா, அடுத்தது இந்த பாடலை மறுபடியும் படிக்கிறேன், நான் விளக்கணுங்கிறதே இல்லை உங்களுக்கே புரிஞ்சிடும். அண்ணலே அனாதியே அனாதி முன் அனாதியே பெண்ணுமானும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெல்லாம் கண்ணிலானின் சுக்கிலம் கருவிலோங்கும் நாளிலே மண்ணுலோரும் விண்ணுலோரும் வந்தவாறு எங்கனே. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவாகிறது வந்து கருவில் ஒரு சில மாதங்கள் கடந்த பிறகு உறுப்புகள் இனப்பெருக்க உறுப்பு வெளிநோக்கி நீண்டு வரும்போது ஆணாகும், அது உள்நோக்கி சூழ் கொண்டு கருப்பையாக மாறி போகையில் நம்முடைய விதைப்பை பாகங்கள் இருக்கு இல்லைங்களா, அது கருப்பையாக மாறி உள்ளே போகும்போது அது வந்து பெண்ணாகவும் மாறுது, அவ்வளோதான் சித்தர்கள். அப்புறம் உடல் அமைப்பிற்கு தகுந்தாற் போல உணர்வுகள் மாறுபாடு அடையும். ஒன்றும் இல்லைங்க, நான் உடம்பு திடீர்னு ஒரு மாதிரி சூடாக இருந்ததுன்னா நம்ம ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும் ஆச்சுங்களா, உடம்புல கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தால் நம்மளுடைய உணர்வுகள் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி சாப்பிட்லான்னு தோணும், வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் ஆச்சுங்களா, எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கிறதில்ல. அது போல தான் உடல் உறுப்புகள் தான் மாற்றங்கள் அடைஞ்ச காரணத்தினால ஆண் ஆண் மாதிரி நடந்துக்கிறாங்க, பெண் பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க, பெரிய வித்தியாசம் இல்லை, பெண்ணுமானும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இறைவன் படைப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கணுங்கிறது மிக ஆழமான பதிதல் இருக்கிறதுனால ஆண்களுக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது, பெண்களுக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது ஆச்சுங்களா. ஆண்களால் ஆன்மீக வழியில் மிக உச்சத்தை தொட முடியும், உச்சகட்ட உச்சத்தை எளிமையாக தொட முடியும். ஆனால் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பெரிதாக அதை ஆராய்ந்து விளக்கம் கொடுக்கல ஆச்சுங்களா. ஆகவே நம்ம வந்து பிரம்மச்சரியம் நோக்கி போகிறதுனால ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன். இது போலவே பத்திரகிரியார் புலம்பல்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம் சகோதரரும் கீழே கமெண்ட்ஸில் போட்டுட்டு இருக்காரு, இருந்தாலும் வந்து இமெயிலையும் நம் சகோதரர்கள் அனுப்பி வச்சதுனால அதை நம்ம முதல்ல எடுத்து இப்போ பார்த்துடலாமுங்க, அப்புறம் கேள்வி பதில்குள்ளே போயிடலாம்.
கருப்படுத்தி என்னை யமன் கைப்பிடித்து கொள்ளாமல் உருப்படுத்தி ஆள உடன்படுவது எக்காலம். இந்த பாட்டில் எவ்வளோ ரகசியம் பாருங்க. கருப்படுத்தி என்னை யமன் கைப்பிடித்து கொள்ளாமல், கருப்படுத்திட்டோம் அப்படின்னு வைங்க, நம்முடைய உயிரணுக்களை கருவா மாற்றும் போது அது யமன் நம்மை அழைத்து செல்லுவதற்கு வாய்ப்பா மாறுகிறது ஆச்சுங்களா. அப்போ கருப்படுத்தி என்னை யமன் கைப்பிடித்து கொள்ளாததுக்கு முன்பாக நாம் அர்ஜஸின் மூலமாகவும் காம உணர்வுகள் மூலமாகவும் நம் உடல் முழுக்க இருக்கும் உயிரணுக்களை விந்து சக்தியை கன்வர்ஷன் பண்றதுக்கு முன்னால அதை வந்து உருப்படுத்தி அது நம் உடலில் ஒன்றாக நம்முடைய பாகத்தில் ஒன்றாக உருப்படுத்தி நம் சகஸ்ரார தளத்தில் சக்தி களத்தில் நம்ம நிலைநிறுத்தற்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உருப்படுத்தி நம்மை ஆள உடன்படுவது எக்காலம். அப்போ நம்முடைய உயிரணுக்களை வந்து கருப்படுத்தி வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா யமன் கைப்பிடித்து கூட்டிட்டு போயிடுவான் அப்படிங்கிறது அழகா சொல்றாரு. இந்த பாடலை படிக்கிற நான் விளக்காமே உங்களுக்கு புரியும். கருப்படுத்தி என்னை யமன் கைப்பிடித்து கொள்ளாமல் உருப்படுத்தி ஆளை உடன்படுவது எக்காலம். எவ்வளவு அழகு பாருங்க, எந்த காலத்துல எழுதியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. வாழ்க வளமுடன். தூரியினில் மீன் போல் சுழன்று மனம் வாடாமல் ஆரியினை தேடி அடிபணிவது எக்காலம். இது பாருங்க எவ்வளவு அழகு பாருங்க. ஒரு குழந்தை தூரி ஆட்டுவாங்க இல்லைங்களா, அதுல மீன் பொம்மைகள்லாம் கட்டி விட்டுருப்பாங்களாம். அந்த மீன் பொம்மைகள் தூரியினில் மீன் போல் சுழன்று மனம் வாடாமல், அந்த தூரி சுத்திட்டு இருக்கும், குழந்தைகள் வந்து வேடிக்கை பார்த்து சிரிக்கும் ஆச்சுங்களா. தூரி ஆடையில குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருள் மேல இருக்கும், அந்த தூரி பொம்மைகள்லாம் இருக்கும், அதுல மீன் வந்து சுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஆரியினை தேடி அடிபணிவது எக்காலம். இது சுத்திட்டு இருக்கிறது ஒரு பாகம், அதனுடைய மூலமாக இருக்கிற ஆரி அதனுடைய மேல் டாப்ல இருக்கிற சுழலாத ஒரு பாகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் இறைவனை அடிபணிவது எக்காலம் ஆச்சுங்களா. மனதின் மறுமுனையில் தான் இறைவனுங்க. அந்த மனதின் மறுமுனையில் இருக்கும் இறைவனை உணர்வதற்கு நாம் வலிமையாகணும். நாம் வலிமையாவதற்கு பிரம்மச்சரியம் ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். அந்த ஒழுக்கமான வாழ்க்கை தான் நம்மை வந்து வலிமைப்படுத்தும். அந்த வலிமை நம்மை நம் மூலத்தை நம் மூலனை உணர அறிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதுதான் நம்ம பாதி போயிட்டு இருக்கிற பாதைங்க. வாழ்க வளமுடன். தூரியினில் மீனை போல் சுழன்று மனம் வாடாமல் ஆரியினை தேடி அடிபணிவது எக்காலம். எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவது எக்காலம். யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி யுகமா நாம் இருந்தோமோ தெரியாது, ஆனா இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சு இந்த உடல் கிடைச்சு வந்திருக்கிறோம் ஆச்சுங்களா. 800 யுகமோ 80,000 யுகமோ ஆச்சு, நம்மை உணர்வதற்கான வாய்ப்பின்றி தான் இருந்தோம். அந்த இடத்துல இறைவனோடு இருந்தா ஆனா உணர இயலாது இருந்தானே, உணர்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை எப்படி உணர்றதாமா, வெந்நீர் பூசி விளங்குவது எக்காலம். வெந்நீர்னா என்னங்க, வெந்நீர்னா நம்முடைய வெந்நீர் நெத்தியில பூசியிருக்கேன் ஆச்சுங்க, திருநீர் அப்படின்னு. உண்மையில் திருநீர் அப்படிங்கிறது நம்முடைய விந்து சக்தி தான். இறைவனின் நீர், இறைவனின் நீர் அப்படிங்கிறது வந்து விந்து சக்தியை தான் சொல்லுவோம். அப்போ அதை எப்படி சொல்றதுன்னா, அதை வந்து ஒரு அடையாளத்திற்கு உணர்த்துவதற்காக நான் என்னுடைய வித்து சக்தியை உயிரணுக்களை கீழே விட்டு விரயம் செய்ய மாட்டேன், நான் என்னுடைய மேல்நிலையில் நிலைநிறுத்துவேன் அப்படிங்கிறது உணர்த்துறதா வெந்நீரை நம்ம விட்டுக்கிற காரணம் ஆச்சுங்களா. விரயம் செய்யாது திரு நீரை, இறைவனின் நீரை விரயம் செய்யாது மேல் நோக்கி எடுத்து வந்து நாம் இட்டுக்கொள்வது அப்படின்னு. அப்ப மேல் நோக்கி எடுத்துட்டு வந்து இட்டுக்கொள்வது கொண்டு வாழ்வது எந்த காலத்துல அப்படின்னு சொல்றாரு. இது வந்து சிம்பிள் சூட்சுமம் அது, புரிஞ்சுதுங்களா, விந்து சக்தியின் பெருமை தான். அதே மாதிரிதான் ஒரு நம்முடைய கலாச்சாரம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமானதுங்க. இப்போ ஒரு மனிதர் வந்து என்னை பார்க்கும்போது நான் வெள்ளை திண்ணீர் மேலே இட்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து உயிரணுக்களை வந்து கீழ் நோக்கி விரயம் செஞ்சு வெளியிருக்கும் சக்தியை நாடாது உள்ளுக்குள்ளாக தனக்குள்ளாக இருக்கும் சக்தியோடு நிலைநிறுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கான ஒரு சிம்பாலிக்னு வைங்களேன். இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு தான் சித்தர்கள் வந்து இந்த மாதிரி பாடல் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பாடல் திரும்பவும் படிக்கிற உங்களுக்கு எளிமையாக விளங்கும். 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம். வாழ்க வளமுடன். தித்திக்கும் தெல்லமிதை சித்தாந்தத்து உட்பொருளை முத்திக்கு வித்தை முதல் நினைப்பது எக்காலம் ஆச்சுங்களா. எவ்வளோ அழகு பாருங்க, தித்திக்கும் தெல்லமிதை சித்தாந்தத்தின் உட்பொருளை அவ்வளோ ஒரு அவ்வளோ அமிர்தம் போல இருப்பதை, எல்லா சித்தாந்தத்துக்கும் உள்ளாக உட்பொருளாக இருப்பவனை முக்திக்கு வித்தை ஆச்சுங்களா. இது எல்லாமா இருக்கிற இறைவன், தித்திக்கும் தெல்லமது எல்லாமா, எல்லா வகையான இன்பமும் அப்புறம் எல்லா வகையான சித்தாந்தத்துக்கும் உட்பொருளாக இருக்கிறது அந்த முக்திக்கு வித்தா இருக்கிற இறைவனை முதல் நினைப்பது எக்காலம். அந்த வித்தா தான் இருக்கா இறைவன் நமக்குள்ளாக, புரிஞ்சுதுங்களா. முக்திக்கு வித்து நம்முடைய உயிரணுக்கள், ஒழுக்கம்
விரயம் செஞ்சா வித்தை விட்டா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை வாழ்க்கையில். அச்சுங்களா, வாழ்க வளமுடன். தித்திக்கும் தெல்லமுதை சித்தாந்தத்து உட்பொருளை முத்திக்கு வித்தை முதல் நினைப்பது எக்காலம். வாழ்க வளமுடன். அடுத்து நம்முடைய சகோதரர் வந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, வேக வேகமாக பார்த்துடலாங்க. வை சம் பர்சன் டைஸ் இன் ஸ்லிப் இன் அ ஸ்மால் ஸ்டோன் அண்ட் சம் பர்சன் எஸ்கேப் ஃப்ரம் பிக் ஆக்சிடென்ட், ஹவு திஸ் ஹேப்பனிங் ப்ரோ? வாழ்க வளமுடன். இதுதான் வாழ்க்கையின் நிலையாமை. இது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுங்களா? இது வந்து என்ன காரணம்னா, அவரவர்கள் காலம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, போக வேண்டியதா? அது நான் இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருப்பேனான்னு தெரியாது. அந்தந்த க்ஷணத்தில் அந்தந்த நிமிஷத்தில் ஏன் வாழணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒருவர் காலம் மரணம் அடைகிறாரு அப்படின்னா அவருடைய கடைசி நிமிடத்தை மட்டும் நம்ம பார்த்து சொல்ல முடியாது, ஆச்சுங்களா? வாழைப்பழம் தட்டி தான் விழுந்திருப்பாங்க. ஆனால் வாழைப்பழம் தட்டி விழுந்து உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு தன்னை பலவீனமாக வச்சுருக்காங்க, மனதளவிலும் உடல் அளவிலும் சூழல்களிலும் எப்படி இருக்காங்க. அதே மாதிரி தான் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்து கீழே விழுந்திருந்தாலும் உயிர் பழைச்சி வர்றாங்கன்னா அவங்க மனதுக்குள்ளாக எப்பேற்பட்ட ஒரு வாழ்ந்தே ஆகணும், தன் குடும்பத்தை காப்பாற்றணும், தன் குழந்தைகளை காப்பாற்றணும், அந்த மாதிரி எந்த மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒட்டுமொத்த லைஃப் ஸ்கெட்யூல் பார்த்தா தான் நம்ம அது ஏன் அப்படியாச்சு, எப்படி இப்படியாச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம போக தான் போகிறோம். ஆனால் போகிறக்கு முன்னாடி தன்னை உணர்றோமா, தனக்குள்ளாக இருக்கும் இறைவனை உணர்றமா அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான். அதுக்கப்புறம் இதில் வந்து குரு வேதாத்ரி மகரிஷின்னு ஒரு ஸ்டோரி, அது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால நான் அதை உங்களுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன். அதாவது வந்து ரெண்டு பேர் வந்து ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறுறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து கொள்ளையடிக்கிறது தான் வந்திருக்கான், இன்னொருத்தர்கிட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபா பணம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வராரோ அதே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த திருடனும் உள்ளே பூந்துட்டான், ஆச்சுங்களா? அப்போது இவர் வந்து பாத்ரூமுக்கு போகிறாரு, ட்ரெயின் காம்பியாச்சு, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க ரெண்டு பேர், பாத்ரூம் போகிறாரு வர்றாரு. ஆனால் இவர் வெளியில் பாத்ரூம் போகும்போது அந்த திருடன் வந்து கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணுற ஒன்றையும் காணும். இது போல் 4 முறை 5 முறை நடந்திருக்குது, அந்த திருடனால் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் இறங்குறக்கான ஸ்டேஷன் கூட கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து திருடன் வந்து அவர் பார்த்து கேட்டான், ஐயா நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட 1,00,000 ரூபா இருக்குன்னு தெரிஞ்சு தான் வண்டியில் ஏறினேன், உங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் அதை கொள்ளையடிச்சிடணும்னு. இப்போ எனக்கு வந்து அதை கொள்ளையடிக்கணுங்கிற ஆசை கூட இல்லை. எப்படி நீங்கள் மறைச்சி வச்சிங்க, எங்கே தான் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கிறீங்க? நீங்கள் வெறும் வேட்டி கட்டிட்டு போகிறீங்க, உடம்புல ஒன்றுமே இல்லை, ஆனால் பணத்தையும் காணுமே அப்படின்ட்டு அந்த திருடர் வந்து இவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தம்பி நான் ட்ரெயினில் ஏறினேன், அப்போ நீ கூட ஏறுறத கவனிச்சோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ கண்டிப்பாக என்னோட பணத்தை எடுக்கலான்னு தான் வந்திருக்கிறேன். எப்போ எடுத்திருந்தாலும் நீ ட்ரெயின் விட்டு கிளம்பியிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ என்னையத்தான் தேடுவே, ஆனால் உனக்குள்ளே நீ தேட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சுதான், உன்னுடைய தலைகாணி கடையில் தான் அந்த பணத்தை வச்சுருக்கிறேன், போகிறப்ப எடுத்துக்கலான்னு நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். அதுபோல் எல்லாம் உள்ள இறைவன் நம்ம தலைக்குள்ளே நம்முடைய உயிரணுக்களுக்குள்ளே தான் இருக்கானுங்க. இறைவனே நமக்குள்ளே தான் இருக்கான், எங்கேயும் போய் தேடணுங்கிறது இல்லை. நம்ம அது உணராது எங்கேயோ ஓடுறோன்னு வைங்களேன். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றலை வெறியும் வேறு செஞ்சிட்ருக்குறோன்னா அது அது சரியில்லை, ஆச்சுங்களா? அதை உணர்த்துவது 8,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாரத தேசத்தில் கல்வி முறையாகவே அதை விளக்கிட்டு வந்துட்டாங்க. பகுத்தறிவுங்கிறது இதுதான், ஆச்சுங்களா? தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை? ஆகவே வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நீங்கள் கேட்ட மாதிரி எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் அதுக்குள்ளாக தன்னை உணர்வதற்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உணரணும், ஆச்சுங்களா? தனக்குள்ள சிவத்தை உணர்ந்த பிறகு மண்ணுலகில் மனிதரோடு வாய் திறப்பதில்லையே அப்படின்ட்டு சிவவாக்கியர் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலுங்க. நான் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறேன், ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கெல்லாம் உணர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்குள்ளாகவுமே வந்து இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து ஒரு முழுமையாக ஒரு மௌனத்தில் போயிடலான்னு ஒரு யோசனைகள் உண்டு. ஏன்னா நமக்குள்ளாக இருக்கும் இறைவனையே நம்ம உணர்றோம், கவனிச்சிட்டு இருக்கோம், அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கோ இல்லை அதை நோக்கி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் நான் அதுக்குள்ளே மூழ்கிடலான்னு எனக்கு ஒரு ஆசை அதிகமாக இருக்குது. அது ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி தான், வாழைப்பழம் தட்டினா கூட போகிற அளவுக்கான நிலையற்ற இந்த உலகத்தில் நாம் வந்து ரொம்ப வந்து வெளி விஷயங்கள் மேலே பற்று வச்சுட்டு ஓடணுங்கிறது இல்லை, ஆச்சுங்களா? வெளி உலக பற்று பாசம் அப்படிங்கிறது எல்லாமே மாய், ஆச்சுங்களா? இல்லறம் என்பது துன்பம் அப்படின்னு ஆடு பாம்பேன் ஏதோ ஒரு சித்தர் பாடல் ரொம்ப நல்லா இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த நாள் பார்ப்போம். துறவரமே நல்லறம் என்று ஆடு பாம்பே அப்படின்ற சித்தர்கள்ங்க பிரம்மசரியத்துக்கு அவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஆதரவு கொடுத்து பேசியிருப்பாங்க, ஆச்சுங்களா? குடும்ப வாழ்க்கையில பத்தி பெருசாலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஆற்றலை வந்து வெளி உலக மாயைக்காக விரயம் செய்யறதா வீணாக்கிறது தான். ஆனா
நம் அடுத்தடுத்த சந்ததி வரணும் இல்லை, மனித குலம் தலைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அது பெருசாக வந்து எகெயின்ஸ்டாகவும் பேசுறதில்லை, பாசிட்டிவாகவும் பேசுறதில்லை. ஆனால் உண்மையில் நம்முடைய சுயத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சூழலிலும் ஆச்சுங்களா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போக முடியும். மனத்தகத்து அழுக்கறுத்த ஞானிகளாக முளைத்தடத்தில் இருப்பினும் வலிமையோடு இருக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து அண்ணா, என் வயது 23, சுய இன்பத்தால் ஏற்பட்ட நரம்பு மண்டல பாதிப்பு சரியாக எவ்வளவு நாள் ஆகும்? 10 மண்டலம், 480 நாள் பிரம்மச்சரியம் கடைபிடிக்க உள்ளேன். இப்போது 10வது நாளில் உள்ளேன். உங்களால் இது சாத்தியம் நிச்சயம், உங்களால் தான் இது சாத்தியம் நிச்சயம். 10 மண்டலம் கடப்பேன். நம் கால் ஒன்று காணொலியில் இதுக்கான பதில் சொல்லுங்க. 10 மண்டலம் கடந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய குறைபாடுகளை சரியாயிருங்க. அதுக்கப்புறம் அதனோடு சேர்ந்து நீங்கள் ஒரு 48 நாள் 90 நாள் கடந்த உடனேயே வர ஃப்ளாட் லைனுக்கெல்லாம் தகுந்தாற் போல தகுந்த உணவுகள், தகுந்த பயிற்சி முறைகள், விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் எல்லாம் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நரம்பு மண்டலமெல்லாம் பழைய ஒரு நார்மலிட்டிக்கு வந்துடும். ஏன்னா உங்கள் வயசு கம்மி, 25 வயசு வரைக்கும் ஒரு வளர்ச்சி உண்டு. அந்த வளர்ச்சியை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 25 வயது வரை நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருந்தீங்கன்னா பெரும்பாலான குறைபாடுகள் தானாக சரியாகிறதோடு இல்லாமல் பலம் வாய்ந்த மனிதராகவும் நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக முத்திரை பதித்தலாக மாற்றி அதை நீங்கள் உறுதியாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் சக்ஸஸ் கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து நம்முடைய ராமகிருஷ்ணன் சகோதரர் வந்து ஹோம் லோன் வாங்கலாமான்னான்னு கேட்டிருக்கிறார். இது அவுட் ஆஃப் ஜோனர். நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த பொருளாதார குழப்பங்கள் வந்து ஊழியில் போயிட்டுருக்கிறது எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஹோம் லோன்லாம் வாங்கலாமான்னான்னு கேட்டிருக்க வேண்டாம், எந்த லோனும் வேண்டாமுங்க. எதுவுமே கடன் போயிட்டால் நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியாது. அடுத்தவர்களுக்காகத்தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும். ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம், அடுத்தது பேங்க்காரன் குடும்பத்துக்கும் சேர்ந்து கஷ்டப்படணும் ஆச்சுங்களா. ஆகவே இது நீங்கள் ஹோம் லோனுங்கிறது வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த வங்கியாச்சும் நிலம் வாங்குறதுக்கு ஹோம் லோன் கொடுக்குறானாங்க? கொடுக்க மாட்டாங்க. நிலம் இருக்கணும். நீங்கள் நிலத்துக்கு கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கப்புறம் அதில் கட்டுற வீட்டுக்கு தான் லோன் கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் கட்ட முடியலன்னா வீட்டோடு சேர்த்து நிலத்தையும் தூக்கிக்கலாம், நிலத்தையும் அள்ளிட்டு போயிடலாம். எந்த பேங்க்காச்சும் தங்கத்தின் ரியல் விலைக்கு ஈக்குவலான லோன் தரானா தரமாட்டான். நீ எப்போ கட்டாமல் போவீங்க, எப்போ அந்த நகையை கேப்சர் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்குள்ளாகும். எப்போ நீங்கள் வந்து வீட்டு லோன் கட்டாமல் போகிறீங்களோ அப்போ தான் அவங்களுக்குள்ளாகும். கரெக்டாக கட்டிட்டு வர்றதுனால அவங்களுக்கு லாபம் இல்லை ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் ஒரு வேளை வந்து நீங்கள் நிலம் வாங்காமல், நிலம் வாங்கிறதுக்கும் அவங்களே கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த வாங்க அவங்களே வந்து நிலத்துக்கும் பணம் கொடுத்து வீட்டுக்கும் பணம் கொடுக்குறாங்க, வீடு கட்டுறதுக்கும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போவுமே வாடகை கொடுக்கும் அளவை விட அதிகமாக அந்த கட்டுற தொகை இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, நான் இது சம்மந்தமாகவே ஒரு வீடியோ முதல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தது. ஒரு சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா 52 லட்சம் லோன் வாங்கியிருக்கார் ஆச்சுங்களா. 52 லட்சம் லோன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 கோடிக்கிட்ட கட்டிட்டார், 2 கோடிக்கிட்ட கட்டிட்டார், 10-15 வருஷத்துக்கிட்ட கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பேங்க்கு கூப்பிட்டு பேசியில அந்த பேங்க்காரங்க சொல்கிறாங்களாமா, ஐ சார் உங்களுடைய 14 லட்சமோ 16 லட்சமோ கழிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்களாமா. அப்போது மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்கிறது கணக்கு போடுங்க ஆச்சுங்களா. 25 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் எவ்வளோ கட்ட போகிறீங்கன்னு கணக்கு போட்டு நீங்கள் வாங்குகிற லோன் எவ்வளோன்னு பாருங்கள். அது நீங்கள் வாங்குகிற லோனை விட 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படியெல்லாம் போய் சிக்காதீங்க. வாழ்க்கையில் அமைதி இருக்காது, நிம்மதியாக அதுக்கு ஓலை குடிசையில் போயிடலாம். அடுத்தவங்ககிட்ட பந்தா கட்டுறதுக்கு தான் பெரும்பாலும் ஹோம் லோன் ஆச்சுங்களா. நம்ம நாட்டில் நம்ம ஊரில் வாடகையெல்லாம் ரொம்ப கம்மி ஆச்சுங்களா, சென்னையை தவிர்த்து எல்லா பக்கமே. அப்போது சொந்தமாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சம்பாரித்து இடம் உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க. அந்த இடத்துல அளவான சிம்பிளாக கடன் இல்லாமல் குடிசை கூட போட்டுருக்கலாமே ஆச்சுங்களா. என்னை கேட்டால் கடன் இல்லாமல் இருந்தால் சரி, கடன் அன்பை வாழ்வை நம்முடைய நிம்மதியை எல்லாத்தையுமே முறிக்கும். ஏன்னா இது நிலையற்ற காலத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம். கடன் இருந்தால் அடைச்சிருங்க ஆச்சுங்களா, கடன் வேண்டாம். அது அதனால் வர துன்பம் ரொம்ப அதிகம். ஆகவே வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மீண்டும் நாளைய தினம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.